ஆடியோ ஆடியோ ஓகே 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 படிங்க. இஸ்ரத் வாய்ஸ் கிளாரிட்டி எல்லாம் இருக்கு இஸ்ரத். வாய்ஸ் பிரேக் ஆகுது. அத கிளாரிட்டி இப்போ இப்போ பெர்ஃபெக்ட். மற்றும் தனிநபர் பயிற்சியாளர் ரகசியம் நீங்கள் விரும்பும் எதையும் உங்களுக்கு அளிக்கும் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் என்று எதுவென்றாலும் அப்படின்ற ஒரு தத்துவம் பேசுற அப்படின்னு சொல்லுவோம்ல. அவர் வந்து ஒரு தத்துவியலாளர். அது மட்டும் இல்ல அவரு நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. இவர் ஒரு மிகப்பெரிய ஆத்தர் அண்ட் ட்ரெய்னர். இவர் என்ன சொல்றாருன்னா ரகசியம் நீங்கள் விரும்பும் எதையும் உங்களுக்கு அளிக்கும் எதெல்லாம் மகிழ்ச்சி ஆரோக்கியம் செல்வம் என்று எதுவென்றாலும் ரகசியம் உங்களுக்கு கொடுக்கும். மெய்யறிவு மெய்யறிவுவாதி சந்தையியல் வல்லுநர் மற்றும் நூலாசிரியர். நீங்கள் விரும்பும் எதையும் பெறலாம் எதையும் செய்யலாம் எதுவாகவும் ஆகலாம். முனைவர் ஜோ விட்டாலே என்ன சொல்றாருன்னா அதுக்கு ஒரு படி மேல போய் அவர் வந்து என்ன மெய்யறிவுவாதி சந்தையியல் வல்லுநர்னா கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. மார்க்கெட் மார்க்கெட்ல பிசினஸ் அதாவது இந்த ஃபண்டு இதெல்லாம் இது பண்ணுவாங்க இல்லையா ஷேர் மார்க்கெட் அது அந்த மாதிரி. சந்தையியல் வல்லுநர் மற்றும் நூலாசிரியர் இவரும் ஒரு ஆத்தர். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நீங்கள் விரும்பும் எதையும் பெறலாம் எதையும் செய்யலாம் எதுவாகவும் ஆகலாம். நான் நல்ல அதாவது மனசுல எதை பத்தி நினைக்கிறோமோ அது விவேகானந்தர் ஒரு கூற்று அடிக்கடி சொல்லுங்கள அது மாதிரி நீங்க இன்னையில இருந்து என்ன நினைக்கிறீங்களோ அது ஆகலாம். ஆனால் அந்த நினைவு சரியாக இருக்கிறதாங்கிறது ரொம்ப முக்கியம். பார்க்க போறோம். எஸ் ஜான் அஸ்ரப் தொழில் முனைவர் மற்றும் பணம் பெருகும் வல்லுநர் பெருக்கும் வல்லுநர். நாம் தேர்ந்தெடுக்கும் எதை வேண்டுமானாலும் நாம் பெறலாம். அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா மனசுல வைங்க. நாம் தேர்ந்தெடுக்கும் எதை வேண்டுமானாலும் நாம் பெறலாம். அது எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் அது ஒரு பொருட்டே அல்ல அப்படிங்கிறது ஒரு தீர்க்கமான வாசகம். இதையெல்லாம் சொல்லிட்டு வர்றவங்க நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க சொல்றாங்க. அதுதான் நீங்க நல்லா கவனிக்கணும். இப்ப நம்ம அந்த ஆசிரியரை பத்தி படிக்கிறோம் இல்லையா ஜான் அஸ்ரப் தொழில் முனைவர் மற்றும் பணம் பெருக்கும் வல்லுநர். இவங்க எல்லாம் மல்டி பில்லினியர்ஸ். இவங்களோட கூற்றுதான் இவங்க எடுத்திருக்கிறாங்க. எஸ் அடுத்தது எப்படிப்பட்ட வீட்டில் வசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒரு கோடீஸ்வரர் ஆக வேண்டுமா. எந்த விதமான வியாபாரம் உங்களுக்கு வேண்டும். வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டுமா. உங்களுக்கு உண்மையிலேயே என்ன வேண்டும். உனக்கு என்னதான் வேணும் அப்படின்றான் இந்த இந்த இடத்துல கோட்டு. நீங்க கவனிச்சீங்கன்னா ஏன்னா இன்னைக்கு என்ன வேணுங்கிறதுலயே நிறைய பேர் தெளிவு இல்ல. பொழுது விடிஞ்சா பொழுது போனா என்னமோ போகுது லைஃப் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. இயர் ஆஃப்டர் எப்படி இருக்கணும் எப்படிப்பட்ட வீட்டுல நான் இருக்கணும் அதை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நீங்க அதுவாகவே மாறணும். அதுக்காக வந்து ஒவ்வொரு நாளும் அந்த பிரேயர்ல உங்க செல்ஃப் டாக்ல எல்லாத்துலயுமே அது வரணும். எப்படிப்பட்ட வீட்டில் நீங்கள் வசிக்க வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிறீர்கள். நீங்கள் ஒரு கோடீஸ்வரராக வேண்டுமா. எந்த விதமான வியாபாரம் உங்களுக்கு வேண்டும். வெற்றி மேல் வெற்றி பெற வேண்டுமா. உங்களுக்கு உண்மையிலேயே என்னதான் வேணும் அதை நீங்க ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். வாட் யூ வான் உங்களுக்கு என்ன வேணுங்கிறத நினைக்கணும் பேசணும். இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கணும். எஸ் அடுத்தது டாக்டர் ஜான் டிமார்டினி தத்துவவியலாளர் தண்டெலும்பு மருத்துவர் பிணி நீக்குனர் மற்றும் தனிநபர் பூரண மேம்பாட்டு வல்லுநர். இதுதான் வாழ்வின் மாபெரும் ரகசியம். எஸ் ஒரு டாபிக்ல சொல்றாரு அவர் என்ன நம்ம டீம்ல ஒரு டாக்டர் இருக்காங்க இல்லையா அந்த மாதிரி இவர் ஒரு டாக்டர். என்ன மாதிரி டாக்டர்னா முதுகு தண்டுவலத்தை ஆபரேட் பண்ணக்கூடிய ஒரு டாக்டர். சொல்லிட்டு வந்தது அத்தனையும் இது வரைக்கும் மூணு தலைவர்கள் சொன்னாங்க. இவங்க சொன்னத தொகுத்து இதுதான் வாழ்வின் மாபெரும் ரகசியம். எது நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும் எப்படிப்பட்ட வியாபாரம் செய்யணும் என்ன மாதிரி வீடு வச்சிருக்கணும் என்ன மாதிரி சட்டை போடணும் என்ன மாதிரி என் குழந்தை இருக்கணுங்கிறதெல்லாம் நீங்க முதல்ல அந்த கோல் செட்டிங் வந்தாங்க உங்களுக்கு. அந்த பவர் ஆஃப் திங்கிங் பவர் ஆஃப் விசுவலைசேஷன் இது எல்லாத்தையும் அவங்க தொகுத்து சொல்றாங்க எப்படிங்கிறத பார்ப்போம். முனைவர் டென்னிஸ் வெயிட்லி உளவியலாளர் மற்றும் மனத்திறன் துறை பயிற்சியாளர். கடந்த காலத்தில் ரகசியத்தை அறிந்திருந்தவர்கள் அதிகாரத்தை தம் வசம் வைத்திருக்க விரும்பினர். அதை பகிர்ந்து கொள்ள விரும்பவில்லை.
ரகசியம் குறித்து மக்களை அறியாமையில் வைத்திருந்தனர். மக்கள் பணிக்கு சென்றனர், வேலையில் மூழ்கினர், பின்னர் வீடு திரும்பினர். மக்கள் எவ்வித அதிகாரங்களுமின்றி இந்த வட்டத்திற்குள்ளேயே உழன்று கொண்டிருந்தனர். ஒரு சிலரின் கைகளில் மட்டுமே ரகசியம் முடக்கப்பட்டது. வரலாறு நெடுகிலும் ரகசியம் குறித்த அறிவை கையகப்படுத்த பலர் முனைந்தனர். அதே சமயம் இவ்வறிவை உலகெங்கும் பரப்பும் வழியையும் பலர் கண்டறிந்தனர். இது நமக்கு ரொம்ப பொருந்தும். எங்கேயோ ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருந்தோம், ஒரு வியாபாரம் பண்ணிட்டு இருந்தோம். நம்ம பாட்டுக்கு காலையில சூரியன் புலர்ந்தது, வேலைக்கு போனா சாப்பிட்டா தூங்குனா, வேலைக்கு போனா சாப்பிட்டா தூங்குனா, இப்படித்தான் போயிட்டு இருந்தது. ஆனா ரகசியத்தோட ஒரு ஒரு விஷயத்த உணர்ந்தவங்க அதை யாரும் உலகத்துக்கு கொண்டு வரவே இல்லை. அதை வச்சு தன்னோட வாழ்க்கையை மேம்படுத்திக்கிட்டாங்களே வழியா யாருக்கு அதை சொல்லித்தரவே இல்லை. எப்படி ஆம்பே சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் பிளான தான் ரியலைஸ் பண்ணிக்கிறாரு, பட் அவர் யாருக்குமே சொல்லலைன்னா இந்த வியாபாரத்துல முன்னுக்கு வர முடியாது. ஆனா அவங்க எல்லாம் தன்னோட சொந்த வியாபாரத்துல சொந்த ஒரு இதுல, அதாவது அவர் என்ன துறையில இருந்தாரோ அந்த துறையில அவங்க பெரிய அளவுல சக்சஸ் ஆனாங்க. இதை சொல்றது முனைவர் டென்னிஸ் வெயிட்லி. இவர் வந்து ஒரு சைக்காலஜிஸ்ட், அதாவது உளவியலாளர்னு தமிழ்ல அழகா மொழிபெயர்த்துக்கிறேன். நாகலட்சுமிக்கு வந்து நம்ம இந்த இடத்துல நன்றி சொல்றோம். அப்போ இந்த இடத்துல அந்த ரகசியம் அப்படியே அவங்கவுங்க ஃபேமிலியோடவே வச்சுட்டு போயிட்டாங்க. சக்சஸ்ஃபுல் பண்ண பீப்புளால் பெரும்பாலான மக்கள் இந்த மக்களுக்கு எடுத்து சொல்லவே இல்லை. வரலாறு நெடுகிலும் ரகசியம் குறித்த அறிவை கையகப்படுத்தப்பட்ட பல முனைந்தனர். அதே சமயம் இவ்வறிவை உலகெங்கும் பரப்பும் வழியையும் பலர் கண்டறிந்தனர். சில பேர் அதை தா மட்டும் வச்சுக்கல, எல்லாத்துக்கும் சொல்லணும்னு நினைச்சாங்க. அதுல ஒரு சிலர் தான் அந்த மாதிரி பண்ணாங்க. பெரும்பாலான மக்கள் சீக்ரெட் ஆஃப் சக்சஸ் மக்களுக்கு சொல்லியே கொடுக்கல. மைக்கேல் பெர்னார்டு பெட்விக், முன்னோக்குவாதி மற்றும் அகப்பே சர்வதேச ஆன்மீக மைய நிறுவனர். மக்களின் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளதை நான் என் கண்ணார கண்டுள்ளேன். பணம் தொடர்பான அற்புதங்கள், உடற்பிணி நீக்கம், மன பிரச்சனை தீர்வு, உறவு சிக்கல் தீர்வு போன்ற எண்ணற்ற அற்புதங்கள். எஸ், மைக்கேல் பெர்னார்டு இவர் யாருமே ஒரு முன்னோக்குவாதி, அகப்பே சர்வதேச ஆன்மீக மைய நிறுவனர். இப்ப பேசுறது யாருன்னா, இப்ப ஆன்மீகவாதின்னு நம்ம நிறைய பேர் எல்லாம் சொல்றோம், அவங்க எல்லாம் ஆன்மீகவாதி கிடையாது. ஆன்மீகவாதி ரியல் ஆன்மீகவாதி உங்களுக்கு போக போக புரியும். இவரை பத்தின ஒரு இதை கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க, இவர் என்ன மாதிரி ஆன்மீகவாதி அப்படின்னு. அந்த ஆன்மீகவாதி அதுல அவர் அந்த துறையில ரொம்ப சிறப்பா சக்சஸ் ஆனவர். இவர் என்ன சொல்றாரு, மக்களின் வாழ்வில் பல அற்புதங்கள் நிகழ்ந்துள்ளதை என் கண்ணார கண்டுள்ளேன். பணம் தொடர்பான அற்புதங்கள், உடற்பிணி நீக்கம், மனப்பிரச்சனைக்கான தீர்வு, உறவு சிக்கல் தீர்வு போன்ற எண்ணற்ற அற்புதங்கள். அப்படின்னா என்ன, உங்க உறவுல ஒரு சிக்கல் இருக்குது, உங்க பணத்துல ஒரு சிக்கல் இருக்குது, உங்க ஆரோக்கியத்துல ஒரு சிக்கல் இருக்குன்னா நீங்க எப்படி பேசணும், எப்படி நினைக்கணும், அதை நினைத்தாலே அது தானாவே சரியாகும் அப்படின்றாங்க. அது எப்படிங்கிறது ரகசியம் திரை விளக்கப்படும் இன்னும் சற்று நேரத்துல. எஸ், ஜாக் கேன்ஃபீல்ட், எழுத்தாளர், ஆசிரியர், வாழ்வியல் பயிற்சியாளர் மற்றும் ஊக்குவிப்பு பேச்சாளர். இவை அனைத்தும் நிகழ்ந்ததற்கு காரணம் ரகசியத்தை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்திருந்ததுதான். எஸ், ஜான் கேன்ஃபீல்ட் என்னங்கிறாருன்னா, இதெல்லாம் எப்படியா சாத்தியம், உடம்பு சரியில்லாம மருந்து மாத்திரையும் இல்லாம கூட பிரபஞ்சம் தானா சரி பண்ணிருமா? எஸ் பண்ணிடும். நான் ஏழையா இருக்கிறேன், பெரிய கோடீஸ்வரன் ஆயிட முடியுமா? எஸ் நடக்கும். நான் கோடீஸ்வரனா இருக்கிறேன், பரம ஏழை ஆயிடுவனா? எஸ் நடக்கும். இதெல்லாம் எதுனால நடக்கும், அது எந்த ரகசியம், அதை இப்ப வந்து நம்ம பார்க்க போறோம். எஸ், எது அந்த ரகசியம், பாப் ஃபேக்டர், எது அந்த ரகசியம் என்று நீங்கள் ஆச்சரியத்துடன் உட்கார்ந்திருக்கிறீர்களா? நான் அதை புரிந்து கொண்ட விதத்தில் உங்களுக்கு விளக்குகிறேன். நாம் அனைவரும் ஒரே மகா சக்தியுடன் தான் இணைந்து செயல்படுகிறோம். ஒரே விதிகள் தான் நம் எல்லோரையும் வழி நடத்துகின்றன. பிரபஞ்சத்தின் இயற்கை விதிகள் மிகவும் துல்லியமானவை. விண்கலன்களை நிர்மாணிப்பதிலோ மனிதனை நிலாவிற்கு அனுப்புவதிலோ நொடி சுத்தமாக அவற்றை தரை இறக்குவதிலோ நமக்கு எவ்வித சிரமமும் இருப்பதில்லை. நீங்கள் இந்தியாவிலோ ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, ஸ்டாக்ஹோம், லண்டன், டொராண்டோ, மான்ட்ரியால் அல்லது நியூயார்க்கிலோ எங்கிருந்தாலும் சரி, நாம் ஒரே வித சக்தியுடன் இணைந்துதான் செயல்படுகிறோம். ஒரே விதி, அதுதான் ஈர்ப்பு. ஈர்ப்பு விதிதான் அந்த ரகசியம். வெரி குட். எஸ், எது அந்த ரகசியம், என்னையா சொல்ல வரீங்க,
எனக்கு ஒண்ணுமே தெரியலையே, ஏதோ ஒரு விஷயத்த சொல்றேன், காலையில 5 மணிக்கு உட்கார வச்சு என்னத்தையோ போதிக்கிறீங்களே என்ன அப்படின்னா, அது எந்த ரகசியம் அப்படிங்கறத இந்த இடத்துலதான் ஆன்சர் கொடுக்க வர்றாங்க. என்னன்னா, நாம் அனைவரும் ஒரே மகா சக்தியுடன் இணைந்திருக்கிறோம். இதை நல்லா புரிஞ்சுக்க, நீங்க இந்துவா இருக்கலாம், கிறிஸ்டினா இருக்கலாம், முஸ்லீமா இருக்கலாம், வாட் எவர், நீங்க ஒரு ஹியூமன் பீயிங்கா இந்த இடத்துல வந்துட்டீங்கனாவே நம்ம எல்லாருமே ஒரே சக்தியாலதான் இணைக்கப்பட்டிருக்கோம். இததான் நிறைய இடத்துல காசு பண்றாங்க. அந்த சக்தி எதுன்னு தெரியாததுனாலதான் இத்தனைக்கும் தடுமாற்றத்துக்கு காரணம். அப்ப அது என்ன சக்தி? நீங்க இந்தியாவில் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், நியூசிலாந்துல இருக்கலாம், ஸ்டாக்ஹோம்ல இருக்கலாம், வேறவர் யூஆர், நீங்க எங்க இருந்தாலும் நம்ம ஒரே சக்தியாலதான் இணைக்கப்பட்டிருக்கோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்றாரு பாருங்க, அந்த மகா சக்தி இருக்கிறதுனாலதான் நம்ம வந்து சேட்டலைட்ல லான்ச் பண்றோம், நொடி சுத்தமா தரை இருக்கிறோம், எல்லாமே பர்ஃபெக்டா நடக்குது. ஒரு மனிதனால இவ்வளவு விஷயங்களை சாத்தியமா பண்ண முடியுது அப்படின்னா, அந்த சக்தியோட பேர் என்ன தெரியுங்களா? அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன், ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, தட் இஸ் ஈர்ப்பு விதி. ஒரு 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 விஷயத்தை நினைச்சு நீங்க கவர்ந்தீங்க அப்படின்னாவே, ஒண்ணு இல்ல, படத்துல காமிக்கிறா இல்லையா, டே அவ பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன திருப்பி பாப்பா அப்படின்னு சொல்றான் இல்லையா, உடனே அவன் திருப்பி பாக்குறா இல்லையா, கனெக்டிங் த ஈர்ப்பு விதி. நீங்க ஒன்ன ஆள் மனசுல நினைச்சு அத வந்து நீங்க எதுவா நினைக்கிறீங்களோ அதுக்குண்டான ரியாக்ஷன் ஆப்போசிட் ஆள்ல நடக்கும். இதுக்கு நான் ஒரு விளக்கம் சொல்றேன். உங்களுக்கு ஒரு போன், எதிர்பாராத ஒரு போன் வருது. நான் இப்பதான் நினைச்சேன் உங்களுக்கு 100 வயசுன்னு நேற்று சேர்க்க சொன்னாரா இல்லையா. என்ன காரணம்னா, அவர் தாட் ப்ராசஸ்ல நினைக்கும் போதே அந்த சம்பந்தப்பட்ட ஆளுக்கு அந்த உணர்வு வந்து தூண்டப்படுமா. ஈர்ப்பு விதியோட ஒரு சாம்பிள் இது. அப்ப அந்த ஈர்ப்பு விதியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோம், எப்படி பயன்படுத்த போறோம்? ஒரு கத்தி ஒருத்த கையில இருந்ததுன்னா அவ மருத்துவரா இருந்தா அது உயிரை காப்பாத்தும், அது தவறான ஆள் கிட்ட இருந்ததுன்னா அது உயிரை எடுத்துரும். ரெண்டுமே உண்மைதான். சக்சஸ் நோக்கி திங்க் பண்ண போறோமா, அந்த அட்ராக்ஷன் என்ன சொல்லுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்திழுத்து கொண்டிருப்பதே நீங்கள் தான். உங்கள் மனதில் தக்க வைத்துக் கொண்டிருக்கும் காட்சிகள் மூலமாக அவை உங்களை நோக்கி ஈர்க்கப்படுகின்றன. அவை நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கும் விஷயங்கள். உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருப்பவற்றை தான் நீங்கள் உங்களை நோக்கி ஈர்க்கிறீர்கள். உங்களது ஒவ்வொரு எண்ணமும் உண்மையில் ஒரு மெய்யான பொருள்தான். அது ஒரு சக்தி. 1834 1891 வரைக்கும் வாழ்ந்தவர் இந்த பிராண்டிஸ் அப்படின்றவர். இவர் ஒரு மிகப்பெரிய ஞானின்னு வச்சுக்கலாம், தீர்க்கதரிசி. இவர் என்ன சொல்றார், உங்கள் வாழ்க்கையின் நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்தெழுத்து கொண்டிருப்பது நீங்கள் தான். எல்லா விஷயம் நன்றும் தீதும் பிறர் தர வாரான்னு சொல்லிட்டான் நம்ம ஆளு. சிம்பிளா இதுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய விளக்கம் இருக்குங்க. சும்மா இல்ல, இந்த ரகசியம் புக்கு படிக்க படிக்க, ஆஹா எங்கெல்லாம் நம்ம தப்பு பண்றோம், எப்படியெல்லாம் பேசும் போதே நம்ம தப்பு பண்றோங்கிறது உங்களுக்கு புரியும். அப்போ இனி வரக்கூடிய வாசகங்கள் ஒவ்வொன்றையும் நீங்க மனசுல போடணும். அடுத்த நாள் டிஸ்கஷன் வரும்போது அதுல ஒரு தெளிவு இருக்கணும். ஒரு 5:30 வந்துட்டீங்கன்னா அந்த டிஸ்கஷனை நம்ம அழகா கொண்டு போகலாம். இனிமேல் நம்ம நினைக்கிறது அத்தனையும் இருந்ததையுமே நல்ல விஷயங்களையே நினைக்கணும். நல்லதையே நினை, நல்லதையே செய்யன்னு சொல்றது அதுக்காக தான். அதாவது நிகழ்வுகள் அனைத்தையும் உங்களை நோக்கி கவர்ந்து கொண்டிருப்பது நீங்கள் தான், வேற யாரும் கிடையாது. நீங்க எனக்கு இன்னைக்கு நாள் சூப்பரா இருக்க போது, ஃபேண்டாஸ்டிக், ஐ அம் கிரேட், சோ கிரேட், சோ ஃபேண்டாஸ்டிக், இன்னைக்கு என் வாழ்நாள்ல மறக்க முடியாத ஒரு அற்புதமான நாள் நினைச்சீங்கன்னா அதுவும் உண்மைதான். என்னமோ பொழுது விடிஞ்சிருச்சு, என்ன நடக்குமோ இன்னைக்குன்னு நினைச்சீங்கன்னா அன்னைக்கு மனசு ஒரு மாதிரி பசியும் தெரியுங்களா. நம்ம வீட்டுல காக்கா கத்துச்சுன்னா உறவினர் வராங்கிற ஒரு சிம்டம் நம்ம சொல்லுவோம். ஒரு ஒரு சிம்பிளா நம்ம வீட்டுல எங்க அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, ஏ காக்கா கத்துதா, யாரோ முக்கியமான நபர் வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காக்கா கத்துறதுனால இல்ல, எங்க அம்மா நினைக்கிறாங்க யாரோ ஒருத்தங்க வராங்க அப்படின்னு. அந்த சம்பவங்களை அவங்க ரிலேட் பண்ணிக்கிறாங்க. அது எதை நினைக்கிறீங்களோ அதுக்கு உண்டான ஆக்ஷன் பார்ட் நடக்கும். ஆனா நீங்க நினைக்கிறத தெளிவா நினைக்கிறீங்களா அப்படிங்கறதா இங்க பிராண்டிஸ் வந்து சொல்றாரு. உங்களது ஒவ்வொரு எண்ணமும் உண்மையில் ஒரு மெய்யான பொருள் தான். அதுதான் ஒரு ஒரு சக்தி. அது ஒரு அந்த சக்திக்கு தான் நம்ம பேர் வச்சிருக்கிறோம். அல்லாஹ், ஈஸ்வர், இயேசு பிரான் அப்படி எல்லாம் பேர் வச்சிருக்கிறோம். அந்த சக்தியை பத்தி தான் பார்க்க போறோம். பிரபஞ்சத்திலேயே மிக சக்தி வாய்ந்த விதி ஈர்ப்பு விதிதான் என்று இவ்வுலகில் வாழ்ந்து மறைந்த மாபெரும் ஆசான்கள் கூறியுள்ளனர். வில்லியம் ஷேக்ஸ்பியர், ராபர்ட் ப்ரௌனிங் மற்றும் வில்லியம் பிளேக் போன்ற கவிஞர்கள் இதை தங்களுடைய கவிதைகளில் படித்துள்ளனர். லுட்விக் வான் பீத்தோவன் போன்ற கலைஞர்கள் இதை தங்களது இசை மூலம் வெளிப்படுத்தியுள்ளனர். லியனார்டோ டாமின்சி போன்ற ஓவியர்கள் இதை தங்களுடைய ஓவியங்களில் சித்தரித்துள்ளனர். சாக்ரட்டிஸ், பிளாட்டோ,
ரால்ஃப் வால்டோ எமர்சன், பித்தாகரஸ், சன் பிரான்சிஸ் பேக்கன், சர் ஐசக் நியூட்டன், ஜோஹன் உல்ஃப்கேங் வான் கதே, விக்டர் ஹியூகோ உள்ளிட்ட பல தலைசிறந்த சிந்தனையாளர்கள் இதை தங்களது எழுத்துக்கள் மற்றும் போதனைகள் மூலமாக பகிர்ந்து கொண்டுள்ளனர். அதாவது இதை நான் சும்மா சொல்லியா எல்லாம் இவ்வளவு உதாரணம் சொல்றேன்றாங்க. என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னா, இந்த வேர்ட் எல்லாம் நீங்க ஒரு சில வேர்டு தான் கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கும் அப்படிதான். ஆனா இவங்க சொல்லி இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் பாத்தீங்கன்னா வாழ்ந்து முடிச்ச மகான்கள். இவங்க எல்லாம் வந்து இவங்க எழுதி வச்சிருக்கிற விஷயங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா தான் வாழ்க்கையில என்னெல்லாம் கண்டு எதிர்பார்த்து அனுபவிச்சு அதை எழுதிட்டு போன இருக்கவங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, வில்லியம் ஷேக்ஸ்பியர், இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இவரோட நாடக நூல் இன்னைக்கும் நீங்க அடிச்சுக்கவே முடியாது. யூடியூப் ரூட்டர்ஸ் நாடகம்னு சொல்லுவாங்க, அந்த கடைசியில அந்த கதாபாத்திரம் முடியப்போது நீமா அப்படிங்கிற மாதிரி அந்த கேரக்டர் முடியும். அது அந்த யூடியூப் ரூட்டர்ஸ்ங்கிறது ஒரு மிகப்பெரிய வேர்டு அந்த ஆங்கில இலக்கியத்துல. நமக்கு நம்மளோட இலக்கியங்கள ஏகப்பட்டது கொட்டி கிடக்கு. சோ இந்த அம்மா ஆங்கில எழுத்தாளர் இருக்கிறதுனால அவங்க நாட்டுல இருக்கிற அத்தனை எழுத்தாளரையும் அந்த தத்துவியலாளர் அத்தனையும் ஒன்னு சேர்க்கிறாங்க. ஒன்னு சேர்த்து அந்த இடத்துல இந்த சாக்ரட்டிஸ், பிளாட்டோ, பித்தோவான் இசை மியூசிக், நம்ம எப்படி மியூசிக்ல வந்து சிம்போனி இளையராஜாவை நம்ம சொல்றோமோ அது மாதிரி பித்தோவான் வந்து உலகம் முழுவதும் பாப்புலர். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் எடுத்து வச்சு அவங்க சொல்றாங்க தலை சிறந்த சிந்தனையாளர்கள், இதை தங்களது எழுத்துக்கள் மற்றும் ஓவியம் போதனைகள் மூலம் பகிர்ந்து வந்துள்ளனர். இந்த மாதிரி ஆட்கள் தான் தன்னோட ரைட்டிங்லயும் தான் பேசும்போதும் மக்களுக்கு இந்த ரகசியத்தை பத்தி எடுத்து சொல்லியிருக்காங்க. எஸ், அடுத்தது இந்து மதம், புத்த மதம், யூத மதம், கிறித்துவ மதம், இஸ்லாம், ஹெர்மெட்டிக் பாரம்பரியம் போன்ற மதங்களும், பண்டைய பாபிலோனியா மற்றும் எகிப்து போன்ற நாகரிகங்களும் இதை தங்களுடைய எழுத்துக்கள் மற்றும் கதைகள் மூலமாக அளித்துள்ளன. அனைத்து விதமான வடிவங்களிலும் கடந்த காலம் முழுவதும் பதிவு செய்யப்பட்டுள்ள இவ்விதியை எல்லா நூற்றாண்டுகளின் புராதன படைப்புகளிலும் காணலாம். கிமு 3000 இது கல்வெட்டில் செதுக்கப்பட்டது. ஒரு சிலர் இதை அபகரிக்க திட்டம் தீட்டி வெற்றியும் பெற்றிருந்த போதிலும் அது எவரொருவராலும் கண்டுபிடிக்கப்படக்கூடிய விதத்தில் எப்போதுமே இருந்து வந்துள்ளது. அந்த சீக்ரெட் ஆஃப் சக்சஸ்ங்கிறது அது எப்பவுமே ஓபனா தான் இருந்தது. ஆனா அது நிறைய பேருக்கு உணராம இருந்தது, தொட்டு உணரக்கூடிய ஒரு பொருளா இல்லாம இருந்தது. ஆனா இதை எதெல்லாம் சொல்லுதுன்னு பாருங்க. அப்ப இந்த அம்மா எந்த அளவுக்கு அந்த புத்தகங்களை எல்லாம் வாசிச்சு தனக்குள்ள அவ்வளவு நாலேஜ் எடுத்திருக்கணும். இந்து மதம், புத்த மதம், யூத மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாம், ஹெர்மெட்டிக் பாரம்பரியம் போன்ற மதங்களும், பண்டைய பாபிலோனியா மற்றும் எகிப்து போன்ற நாகரிகங்களும் இதை தங்களுடைய எழுத்துக்கள் மற்றும் கதைகள் மூலமாக அளித்துள்ளன. அப்ப இதெல்லாம் நம்ம படிக்கணுங்க. அட்லீஸ்ட் ஒரு ஒரு முஸ்லீமா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்க அந்த திருக்குறானை முழுசா படிச்சிருக்கணும், அந்த பொருள் புரிஞ்சிருக்கணும். அப்பதான் நீங்க இதெல்லாம் இதை நீங்க படிக்கும் போது என்ன மாதிரி இந்த ரோபன் பைட்டோ வந்து பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற அந்த கணத்தை நீங்க உணர முடியும். எதுக்காக இந்த இறை தொண்டர்கள் வந்தது, அது மனிதனுக்கு நம்பிக்கையும் நல்வாழ்க்கையும் அளிக்கிறதுக்காக தான் வந்தது. அதுல டிசிப்ளின் ஃபேக்டர் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஒரு ஹிந்துவா இருக்கிறீங்களா, அட்லீஸ்ட் நீங்க ஒரு மகாபாரதம், ஒரு பகவத்கீதை, நான் நேற்று பகவத்கீதா கிளாஸுக்கு போயிருந்தேன், அங்க பேசும்போது சொல்ற நம்ம உடம்புக்கு 3 உடல் இருக்குதா, ஒண்ணு உள்ளுக்குள்ள இருக்கிற உயிர், அது அது ஒரு உடல், அதை சுத்தி ஒரு ஒரு உடல் இருக்கு, என்னன்னா மனம், புத்தி, அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா அதுக்கு மேல இருக்கிற லேயர் வந்து அகங்காரம். அகங்காரங்கிறதுனா என்னதான், நான் இதெல்லாம் என்னதுன்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் இல்லைங்களா, அது எல்லாமே அகங்காரமா, என்னோட மனைவி, என்னோட குழந்தை, என்னோட காரு, என்னோட வாட்டவர், இதெல்லாம் என்னதுன்னு நான் சொல்லிட்டு அதெல்லாம் அகங்காரம், பொய்யான அகங்காரன்றாங்க. அதெல்லாம் நீங்க விட்டு வரும்போதுதான் அந்த சூட்சும உடலுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தாதான் இந்த உடலுக்கு வியாதியே வரும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுங்க, இதெல்லாம் நான் ரிலேட் பண்ணும்போது பயங்கர ஆச்சரியமா இருக்குது. என் நம்பர் ஆஃப் தேங்க்ஸ் ஆம்பேத்கர்லாம் வந்து கோடானு கோடி கொடுத்தாலும் நன்றி சொல்ல முடியாது, ஏன்னா அதெல்லாம் ஒண்ணு சேர்க்கிறான் பாருங்க. அப்போ அவர் என்ன என்ன சொல்றாருன்னா, உன் உடம்புக்கு வியாதி வந்தே தீரும், மரணங்கிறது உன்னோட உடலுக்கு வரும், ஆன்மாவுக்கு வந்து கிடையாது. ஒருத்தர் உடம்பு சரியில்லைன்னா நம்ம சொல்றோம் தெரியுங்களா, மனச நல்லாப்ப, மனசு மட்டும் விட்டுறாதப்பா நல்லா இரு. அப்ப என்ன புரியுதுங்களா, நம்ம உடலை கடந்து ஒரு விஷயம், அந்த உயிருக்கு மேல இருக்கக்கூடிய மனம், புத்தி, அகங்காரம், இந்த 3 விஷயம் நல்லா இருந்ததுன்னா மத்தது எல்லாமே நல்லா இருக்குமா, ஈர்ப்பு விதி அங்கதான் மறைஞ்சிருக்கு. இதை நல்லா நீங்க புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா மதங்கள்லயும் எப்போ 3000 வருஷத்துக்கு முன்னாடியே இது வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கு இந்த விஷயங்கள். அதனாலதான் நம்ம ஆச்சரியப்படுறோம்.
சூப்பரா வந்து மெக்காவில இருந்து மெதினாவுக்கு ஓடினவரு ஏன் துரத்துனாங்க, என்ன விஷயத்த சொன்னாங்க அப்படிங்கறதெல்லாம் படிச்சா மட்டும்தான் படிச்சு உணரணும். அப்ப எந்த மதமும் சண்டையோ ஒரு மனிதனை பிரிச்சுக்கிறதுக்காகவோ வரல, வேற வேற சட்டை போட்டு அதை உணர்த்துறதுக்காக வந்தது. அத அது அந்தந்த துறையில இருந்தவங்க அதை மதமாவோ சடங்காவோ மாத்தி விட்டாங்க. எஸ், காலத்தின் மூலத்தோடையே இவ்விதியும் உதித்தது. அது எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்துள்ளது, இனியும் இருந்து வரும். பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு முழுவதையும், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும், உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்விதிதான் நிர்ணயிக்கிறது. நீங்கள் யார் என்பதோ, எங்கிருக்கிறீர்கள் என்பதோ இங்கு முக்கியமல்ல. உங்களது வாழ்வனுபவம் முழுவதையும் ஈர்ப்பு விதிதான் வடிவமைக்கிறது. சர்வசக்தி வாய்ந்த விதி அவற்றை உங்களது எண்ணங்கள் மூலமாக நிகழ்த்துகிறது. ஈர்ப்பு விதியை நடைமுறைப்படுத்துவது நீங்கள்தான். அதை நீங்கள் உங்களின் எண்ணங்கள் மூலமாக செய்கிறீர்கள். 1912 சார்லஸ் ஹானஸ் ஈர்ப்பு விதியை படைப்பமைப்பின் சகலமும் சார்ந்திருக்கும் ஒருபோதும் பிறழாத மாபெரும் விதி என்றழைத்தார். ஈர்ப்பு விதிங்கிறது ஒருபோதும் பெறலாத மாபெரும் விதிங்க. இது இனி நம்ம இந்த வாசிப்புக்குள்ள உள்ள என்ன டெப்தா போக போக இதெல்லாம் மனசுல அப்படியே நிறுத்திக்கணும். இதை வந்து ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் பிளான் காட்டுறது மட்டும் இல்லைங்க, இதெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும். இதெல்லாம் அதுக்குள்ள இளைய விடணும். அப்பதான் உங்களுடைய நீங்க பேசி முடிச்சாவே அவர் என்ன நினைப்பாரு உங்ககிட்ட. எங்கிட்ட பெரும்பாலான பேர் இப்ப டல்லான நேரத்துல கூட எங்கிட்ட போன் பண்ணுவாங்க. அப்ப போன் பண்ணி முடிச்சோடனே அவங்க சொல்றது என்ன, அண்ணா உங்ககிட்ட பேசினா எனக்கு கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலா இருக்குமா. இதுதான் நீங்க சம்பாதிக்கணும், பிசினஸ்ல நீங்க சம்பாதிக்க வேண்டிய மிகப்பெரிய சொத்து இதுதான். அப்ப இங்க என்ன சொல்றாங்க, காலத்தின் மூலத்தோடேயே இவ்விதியும் உதித்தது. எப்ப காலம்னு ஒண்ணு உருவாச்சோ அந்த மூலம், அந்த நதி மூலம் ரிஷி மூலம்னு சொல்லுவாங்க, மூலம்னு என்ன அதனோட துவக்கம் ஆரம்பத்திலிருந்தே இது வந்து இருக்கு. இன்னைக்கு நேரத்துல அது எப்போதும் தொடர்ந்து இருந்து வந்துள்ளது, இனியும் எல்லா காலத்திலும் இருக்குங்கிறத சொல்றாங்க. இது ஏதோ டெம்பரரியா இருக்கிற ஈர்ப்பு விதி கிடையாது, எப்பவுமே நீங்க உங்க ஜனத்திலிருந்து மரணம் மரணம் வரைக்கும் உலகம் உள்ள வரைக்கும் இந்த இந்த விதிங்கிறது உங்களுக்கு இருந்துகிட்டேதான் இருக்கும். என்ன விதி, அதுதான் ஈர்ப்பு விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன். பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு முழுவதையும், உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு கணத்தையும், உங்கள் வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் இவ்விதிதான் நிர்ணயிக்கிறது. அப்போ ரொம்ப கவனமா இருக்கும் போல இருக்கு, நம்ம பேசுறதுல நினைக்கிறதுல சொல்றதுல, அதுல உங்க மனசுக்கு அது திருப்தியா இருக்கணும். உங்க மனச ஒண்ணு சொல்லு தெரியுமா, ஏ நீ பண்றது பா, கொஞ்சம் நீ பண்றது தப்பு, உன் டைரக்ஷனை மாத்துன்னு உங்க மனசு எச்சரிக்காம இருக்கு. அதை நீங்க ஓவர் கம் பண்றீங்க பாருங்க, அங்கதான் நம்ம மாட்டிக்கிறோம். சோ அந்த விதி, லா ஆஃப் அட்ராக்ஷன், பாப் ப்ராக்டர் என்ன சொல்றாருங்கிறத பார்ப்போம் மேற்கொண்டு. மெய்யறிவு படித்தோர் இதை எப்போதும் அறிந்திருந்தனர். வரலாற்றில் பின்னால் சென்று பார்த்தால் பண்டைய பாபிலோனியர்கள் கூட இதை அறிந்திருந்தனர் என்பது நமக்கு புலப்படும். ஆனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு சிறிய குழுவினருக்குள்ளேயே அது எப்போதும் இருந்து வந்துள்ளது. ஒருத்தங்களை சொல்றாரு மெய்யறிவு, உண்மையான அறிவு படைத்தோர் இதை எப்பொழுதும் அறிந்திருந்தனர். வரலாற்றின் பின்னால் சென்று பார்த்தால் பண்டைய பாபிலோனியர்கள் கூட இதை அறிந்திருந்தனர். பாபிலோனியரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும், பாபிலோனியாவில பிறந்தாவே கடவுளின் குழந்தை மாதிரி அப்படின்னா அவ்வளவு செல்வ செழிப்பா இருப்பாங்க. பான் வித் கோல்டு ஸ்பூன் சொல்லுவாங்களே, அவங்க வந்து அவங்கள மாதிரி ஒரு நாகரீகத்துல வாழ்க்கையோட இன்பங்களை ரசிச்சவங்க உலகத்துல இனி வரைக்கும் யாரும் இல்லையா. அந்த ஊர்ல பிறந்தாவே அது சொற்கன்றான். அப்படிப்பட்ட நிகழ்வு அவங்களுக்கு மட்டும் எப்படியா நடந்தது, அந்த பாபிலோனியர் யார் அப்படிங்கறத பார்க்க போறோம். பாபிலோனியர்களின் செல்வ செழிப்பான வாழ்க்கை முறை அறிஞர்களால் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான பாபிலோனின் தொங்கு தோட்டங்களை உருவாக்கிய பெருமையும் அவர்களுக்கு உண்டு. பிரபஞ்ச விதிகளை புரிந்து கொண்டு அதை முறையாக பயன்படுத்தியதன் மூலம் வரலாற்றிலேயே செல்வ செழிப்பான ஒரு இனமாக அவர்கள் உருவாயினர். புரியுதுங்களா, அவங்க ஒரு ரகசியத்தை தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்கன்றது அந்த குரூப் ஆஃப் பீப்புள் மட்டுமே, அவங்களுக்கு மட்டுமே தான் அது தெரிஞ்சிருந்தது. அதை அவங்க லைஃப்ல இன்னைக்கும் பயன்படுத்துறாங்க. அதனால அவங்க வாழ்க்கை இன்னும் தரம் உள்ளதாகவும் ஒரு ஒரு செல்வ செழிப்பா, செல்வ செழிப்பை மட்டும் வச்சு இங்க டிஃபைன் பண்றது இல்ல, மன ரீதியா, உடல் ரீதியா, பிசிக்கலி, மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அந்த மூணு விஷயங்களையும் பாபிலோனியர் அடிச்சுக்கிறதுக்கு இன்னைக்கு ஆளே கிடையாது. என்ன காரணம்னா,
பிரபஞ்ச விதிகளை அவங்க முறையா தெரிஞ்சு வச்சிருந்தாங்க. அவங்க மட்டுமே தெரிஞ்சு வச்சிருந்தாங்க, யாருக்கு அவங்க சொல்லல. உலகில் சம்பாதிக்கப்படும் மொத்த பணத்தில் 96% மக்கத்தொகை 96% மக்கத்தொகையில் 1% வகிப்பவர்கள் ஈட்டுவதற்கு என்ன காரணம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஒரு விபத்தென்றா நீங்கள் கருதுகிறீர்கள்? அது எப்படி வடிவமைக்கப்பட்டுள்ளது? அவர்கள் ஏதோ ஒன்றை புரிந்திருந்தனர், அவர்கள் ரகசியத்தை அறிந்திருந்தனர். இப்போது உங்களுக்கும் அதே ரகசியம் அறிமுகப்படுத்தப்பட இருக்கின்றது. எஸ், நீங்க நினைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த புக்கை வந்து நம்ம தொடங்கியிருக்கிறோம். வாழ்க்கையில நீங்க என்ன கண்டிஷன்ல வேணா இருக்கலாம், எப்படி ஆம்பிபிஆர் மார்க்கெட்டிங் பிளான் சொல்லுதோ, ஏதும் இல்லாத நிலையை தொடங்கி அற்புதமான வாழ்க்கைக்கு நம்ம அடியெடுத்து வைக்க போறோம் அப்படின்னு சொல்லுதோ, அதை எல்லாத்தையும் ஓரமா வச்சுட்டு இந்த இடத்துல பாப் பிராக்டர் ஒன்னு சொல்றாரு, நல்லா கவனிங்க. உலகில் 99% மக்கள் ஏழையா இருக்கிறாங்க, 1% மக்கள் தான் உலகின் தலை சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போறாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, அது ஏதோ மார்க்கெட்டிங் பிளானோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்னன்னா, அதுதான் அந்த ரகசியம். அந்த ரகசியத்தை நான் இப்ப வந்து உங்களோட பகிர்ந்துக்க போறேன். இது ஒரு விபத்து என்றா நினைக்கிறீர்கள்? அப்படி இல்லை. நிறைய நேரத்துல நம்ம சொல்லுறது தெரியுமா, நான் ஏன் வந்து இந்த குடும்பத்துல வந்து பிறந்தேன், என்னை கேட்டு என் பிள்ளை பிறப்பானா, இல்ல நான் தான் என் அப்பா அம்மா கேட்டு பிறந்தேன்னு கண்டிப்பா கிடையாது. இதெல்லாம் பிரபஞ்ச விதி, நம்ம ஃபேட்டுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பிரபஞ்சத்துல நடக்கக்கூடிய விஷயம் என்ன, அதை நீங்க புரிஞ்சுக்கிறீங்களா? இது ஏன் நடந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்களா? இனி உங்களுக்கு ஒரு அறிவு வரும்போது அதை உணர்றீங்களா? அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ நீ எதை நினைக்கிறாயோ அதை நாவாய். அப்போ எப்பப்பாரு இந்த புலம்பிகிட்டே இருக்கிறவங்களுக்கு புலம்பல் தான் மிச்சமாகும். சக்சஸ் நோக்கி திங்க் பண்றவங்க, அப்ப உங்க தாட் ப்ராசஸ்ல நிறைய விஷயங்கள் இருக்குதுங்கிறதா பாப் டாக்டர் சொல்ற. நீ எப்படி வேணா எடுத்துட்டு போ, இனிமேல் வந்து எப்படி திங்க் பண்ண போற, எதை நோக்கி உன்னுடைய எண்ணங்களை வந்து செலுத்த போற, அந்த ஈர்ப்பு விதி என்ன சொல்ல போகுதுங்கிறத நம்ம பார்க்க போறோம். எஸ், தங்களுடைய வாழ்வில் செல்வத்தை ஈர்த்தவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ ரகசியத்தை உபயோகித்திருக்கின்றனர். அவர்கள் அபரிமிதமான செல்வ செழிப்பான எண்ணங்களை எண்ணிக்கொண்டிருந்திருக்கின்றனர். அதற்கு முரண்பாடான எண்ணங்கள் முளைவிடாமல் பார்த்து கொண்டனர். அவர்களுடைய சிந்தனையை ஆக்கிரமித்து கொண்டிருந்த எண்ணங்கள் எப்போதும் செல்வ சேகரிப்பு குறித்துதான் இருந்து வந்துள்ளது. அவர்கள் செல்வத்தை மட்டும்தான் அறிந்திருந்தனர். அவர்களுடைய மனத்தில் வேறு எதுவும் நிலை கொண்டிருக்கவில்லை. அவர்கள் அதை அறிந்திருந்தார்களோ இல்லையோ, அவர்களிடம் குடிக்கொண்டிருந்த செல்வ செழிப்பு குறித்த ஆதிக்க எண்ணங்களே அவர்களுக்கு செல்வத்தையும் செழிப்பையும் கொண்டு வந்து கொடுத்துள்ளன. அது ஈர்ப்பு விதியின் இயக்க நியதி. எஸ், ஈர்ப்பு விதியோட இயக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். அதாவது என்னன்னா, சதா சர்வ நேரமும் அவங்க அந்த அந்த மாதிரி ஒரு நினைவுலயே இருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா, எனக்கு 1 கோடி ரூபா பணம் இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு அவங்க நினைக்கிறது இல்ல. 1 கோடியை பத்தியே அவங்க திங்க் பண்ணிட்டு இருப்பாங்க. என்னோட பேங்க் பேலன்ஸ் 1 crore, இதைதான் நான் லைஃப்ல எதிர்பார்க்கிறேன். அதுக்கு என்ன முட்டுக்கட்டைக்கும் நான் வந்து அதெல்லாம் பார்க்க மாட்டேன். என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லா 1 crore என்னோட பேங்க் பேலன்ஸ். இப்ப சதீஷ் சொன்னப்பல இல்லையா, 1 கோடி ஒரு எஸ்டேட் வந்து கொடைக்கானல வாங்கிட்டு செட்டில் ஆயிருக்கும்னு நினைச்சா, அது அதுலயே வாழ்றது எப்ப பாரு, அந்த நினைவுகள் ஃபுல்லா அதை நோக்கியே இருக்கும். இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். அதை பத்தி கொடைக்கானல வாழ்றதுக்கே தகுதி இல்லாத ஊர் ஆயிடுச்சுன்னு சொன்னா கூட இவர் மனசுல சிரிச்சுக்குவாரு, மேலோட்டமா பைத்தியம் அப்படின்னு நினைச்சுக்குவாரு. இவரு அதுலயே போக்கஸ்டா இருப்பாரு. ஒரு விஷயம் நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு ஒண்ணு இல்ல, என்ன ஸ்கூல்ல ஒரு ஒரு குழந்தை வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்குது அப்படின்னா, அது நீங்க வந்து படி படின்னு சொல்றதுனால எல்லாம் நடக்காது. அந்த குழந்தையோட மனசுல, ஆள் மனசுல அது போயிடும், நான் தான் நம்பர் ஒன். அதனாலதான் அது அந்த நம்பர் ஒன் பிளேஸ்க்கு வரலன்னா கண்ணுல தண்ணி வந்துடும். ஆனா அந்த வேலையை செய்யும் போது பாக்குறவங்களுக்கு, 4 மணிக்கு எந்திரிச்சு படிப்பியா, 11 மணி வரைக்கும் படிப்பியா, 4 மணிக்கு உன்னால எப்படி எந்திரிக்க முடியுது அப்படின்னா, அதெல்லாம் உங்க உடல் தானாவே மாறிடும். ஏன் அப்படின்னா, அந்த ஈர்ப்பு விதியோட ரகசியம் அதுதான். அப்போ இப்ப செல்வத்தை பத்தின ஒரு ரகசியத்தை அவங்க சொல்லிட்டு வராங்க. அந்த ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து செல்வத்தை நோக்கி அந்த ரகசியத்தோட டாபிக் வந்து திரும்புது. அவங்க வசதியா இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்க ரகசியத்தை பயன்படுத்தினதா, பணத்தை பயன்படுத்தினது இல்ல. எதுல முதலீடு போட்டு என்ன ரிட்டர்ன் வரும்னால அவங்களுக்கு எல்லாம் தெரியவே தெரியாது. அவங்களோட ஈர்ப்பு விதி முழுவதும், நான் செல்வ செழிப்பான வாழ்க்கையில் திளைக்க போறேங்கிறதுல அவங்க கிட்ட 1 பைசா பணம் இல்லாத போது கூட அவங்க அதை நினைச்சு வாழ்ந்தாங்க. அதனாலதான் அந்த சக்சஸ்ஃபுல் பீப்புள் பேசும்போது, பேட்டி கொடுக்கும்போது கவனிங்க, நான் வந்து ஒரு ஒண்ணு இல்லாத நிலையில இருந்தேன், ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல படுத்திருந்தேன், அப்ப போலீஸ்காரர் என்ன அனுப்புறாரு, நான் போய் படுத்துட்டேன் நல்லா சொல்றாரு இல்லையா, அந்த
ஒரு குருவி மாதிரி ஒரு லைஃப தொடங்கின ஒரு பேர் எனக்கு டக்குன்னு வரல. ஆனா அடுத்த 5 இயர்ஸ்ல அவரோட லைஃப் கனவுலும் எட்டாத ஒரு அளவுக்கு போயிரு. அவ்வளவு நாடுகள்ல அவர் அந்த ப்ரோக்ராம் பண்ணிருக்கிற, ஆனா படிப்பு கிடையாது. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முரண்பாடான எண்ணங்கள் முளைவிடாமல் பார்த்து கொண்டன. அவங்களுக்கு வந்த எண்ணங்கள்ல தெளிவா இருந்தாங்க, கிளாரிட்டியா இருந்தாங்க. அதனாலதான் அவங்க எல்லாம் வந்து அந்த மாதிரி ஒரு நிலையா இருந்தாங்க. நாட் நவ் நான் நீங்க அவர் அது சாப்பாட்டை பத்தி சொல்லுவாரு, 2 ரூபா கிடைச்சது அந்த ஹோட்டல்ல போய் 2 ரூபாய்க்கு சாப்பாடு கொடுப்பேன்னு சாப்பிடுறாரு. ஆனா இன்னைக்கு 2000 கோடிக்கு மேல சொத்து. ஆனா அந்த 10 இயர்ஸ்ல லைஃப் மாறிடுச்சு. காரணம் தாட் ப்ராசஸ். எஸ், ரகசியத்தையும் ஈர்ப்பு விதியின் இயக்க நியதியையும் எடுத்துரைக்க மிகச்சரியான உதாரணம் இதுதான். பெரும் செல்வத்தை சேர்த்து அவை அனைத்தையும் இழந்து குறுகிய காலத்திற்குள்ளேயே மீண்டும் பெரும் பணத்தை சேர்த்திருக்கும் நபர்களை நீங்கள் அறிந்திருக்கலாம். அவர்கள் உணர்ந்திருந்தார்களோ இல்லையோ, இப்படிப்பட்டவர்களை ஆக்கிரமித்திருந்த எண்ணங்கள் செல்வத்தின் மீதுதான் குவிந்திருக்கும். செல்வத்தை முதலில் அவர்கள் சேர்த்ததே அப்படித்தான். பின்னர் அதை இழந்து விடுவோமோ என்ற பயம் தங்களது எண்ணத்தில் புகுந்துவிட அவர்கள் அனுமதித்தனர். பிறகு அது விஸ்வரூபம் எடுத்து ஆக்கிரமிப்பான எண்ணமாக வளரும் வரை இது தொடர்ந்தது. அவர்களது செல்வ செழிப்பு குறித்த எண்ணத்தை விட இழந்து விடுவோம் என்ற எண்ணம் கூடியதும் அவர்களது எண்ணத்தராசு ஒரு பக்கமாக சரிந்தது. அனைத்தையும் இழந்த பிறகு இழப்பு குறித்த எண்ணம் மறைந்தது. மறுபடியும் தராசு உயர்ந்து செல்வ செழிப்பின் பக்கம் சாய்ந்தது. செல்வம் மீண்டும் வந்தது. உங்கள் எண்ணங்கள் எதுவாக இருந்தாலும் இவ்விதி அவற்றிற்கு ஏற்றவாறே இயங்கும். எஸ், ஈர்ப்பு விதியோட விஷயம் என்ன தெரியுங்களா? எதை நீங்க ஈர்க்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும். இப்போ ஒரு 1 கோடி ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க, உங்க மனசுல வந்து நினைக்கிறீங்க இந்த தொழில் இப்படியே நடக்குமா, ஒருவேளை ஏதாவது நடந்துருச்சு நெகட்டிவா நடந்துருச்சுன்னா நான் மறுபடியும் ஏழையாயிருவேன் நீங்க நினைக்கிறதுனால அடுத்த கணமே பிரபஞ்சம் உங்களுக்கு உண்டான வேலையை செய்ய ஆரம்பிச்சிடும். ஓகே, மகாலிங்க ஏழையாக விரும்புறான், ரைட்டு, அதுக்குண்டான தகவல் எல்லாம் என்ன, அவங்ககிட்ட இருக்கிறது எல்லாம் புடிக்கிறே அப்படிங்கிறது அதுதான். அப்பதான் அந்த நன்றி உணர்தல் போயிடும், வே ஆஃப் டாக்கிங் மாறிடும். இதெல்லாம் வந்து ஈர்ப்பு விதியோட ரகசியங்க. இந்த ரகசியத்தை நம்ம வந்து நல்ல எண்ணங்கள்ல ஒருத்தன் ஜீரோல இருந்து ஹீரோ ஆகுறதும் ஹீரோல இருந்து ஜீரோ ஆகுறதும் இந்த ஈர்ப்பு விதியை புரிஞ்சுக்காம இருக்கிற விஷயத்ததான். ஈர்ப்பு விதியை எவர் ஒருவர் முழுமையா புரிஞ்சுக்கிறாரோ அவர் வந்து வாழ்வின் மிகப்பெரிய ரகசியத்தை திறக்க போறார். அதான் முக்கியம். அப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிற ஈர்ப்பு விதியினுடைய துவக்கத்தை நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். நாளை மறுநாள் சாரி நாளைக்கு நம்ம இந்த ப்ரோக்ராம்ல அந்த ஈர்ப்பு விதி எப்படி இயங்குது, ஒத்தவை ஒத்தவற்றையே ஈர்க்கும்னு சொல்றாங்க. அதாவது எப்படி சொல்றது, ஒரு மேக்னெட்டிக் பர்சனாலிட்டி அப்படிங்கிறது எப்படி இருக்கும், அவங்களோட தாட் ப்ராசஸ் எப்படி இருக்கும், எப்படி நம்ம அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் வேலை செய்யுங்கிறத நாளைக்கு நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு இந்த ப்ரோக்ராம்ல இருந்து உங்களோட செய்தி என்னன்னா, உங்களோட எண்ணங்கள்ல நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க, அதுக்குதான் பவர் அதிகம். நெகட்டிவ் வந்து முளைவிட்டால் கூட நீங்க என்ன பண்ணணும், வாண்டடா அதை டைவர்ட் பண்ணி, என்னோட லைஃப் இப்படி இல்லை, இது நல்லதை நோக்கிதான் போகும், நல்ல விஷயங்களை தேர்ந்து அதுக்குண்டான டைரக்ஷன் அந்த பாதையில வந்து பயணத்தை நம்ம செலுத்துவோம். நன்றி, வணக்கம் தோழர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம்.